வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடக்கம். முற்பகலுக்குள் முன்னணி நிலவரம் தெரியவர வாய்ப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்றுடன் நிறைவு. பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு மாநிலங்களவையில் பதிலளிக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வரும் 24-25 தேதிகளில் இந்தியா வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். இந்தியாவுக்கு ஒருங்கிணைந்த வான்வெளி பாதுகாப்பு ஆயுத அமைப்பை வழங்க அமெரிக்கா ஒப்புதல். சிரியாவில் அரசுக்கு சொந்தமான இடங்களை குறிவைத்து துருக்கி பாதுகாப்பு படை தாக்குதல். துருக்கி வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி நடவடிக்கை. நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பேட்டிங்கை தொடங்கியது இந்திய அணி. விரிவான செய்திகள். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியுள்ளது. முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. 70 தொகுதிகளை கொண்ட தில்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் 22 தேதியுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த 8 தேதி நடைபெற்றது. 672 வேட்பாளர்கள் போட்டியிட்ட இந்த தேர்தலில் 62.59% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதையடுத்து வாக்கு எண்ணிக்கை சற்று முன்னர் தொடங்கியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நடைபெறும். இதற்காக 21 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ரன்பீர் சிங் தெரிவித்துள்ளார். முற்பகல் 11 மணிக்குள் முன்னணி நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியை இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மெய்ர் பென் சர்பாத் நேற்று சந்தித்து பேசினார். லக்னோவில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறை கண்காட்சியில் இஸ்ரேலைச் சேர்ந்த 9 நிறுவனங்கள் தங்களது அரங்குகளை அமைத்திருந்தன. இதையொட்டி இந்தியா வந்துள்ள இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மெய்ர் பென் சபாத் தில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் இந்தியா இஸ்ரேல் இணைந்து ஜெருசலேம் மும்பை திருவிழாவை மும்பையில் வரும் 15 மற்றும் 16 தேதிகளில் நடத்தவுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்றுடன் முடிவடைகிறது. பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பதிலளிக்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் கடந்த 31 தேதி தொடங்கியது. அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 1 தேதி தாக்கல் செய்தார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பட்ஜெட் உரை மீது இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றது. மாநிலங்களவையில் இந்த விவாதங்களுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மாலை 4 மணிக்கு பதிலளிக்கிறார். இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்றுடன் நிறைவடைகிறது. மாநிலங்களவையில் இன்று மதிய உணவு இடைவேளை இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பிஜேபி உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என பிஜேபி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2 அமர்வு மார்ச் 2 தேதி தொடங்குகிறது. எஸ்சி எஸ்டி பிரிவினர் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கோர அடிப்படை உரிமையில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள விவகாரத்தில் மத்திய அரசு தேவையான தக்க நடவடிக்கைகளை எடுக்கும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் உறுதியளித்திருக்கிறார். உத்தராகண்ட் மாநிலத்தில் அரசு பணிகளில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது கட்டாயமில்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாநிலங்களவையில் இதுகுறித்து விளக்கமளித்த சமூக நீதித்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் உத்தராகண்ட் மாநில அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்றார். எஸ்சி எஸ்டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலனை காப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்றும் இந்த வழக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அவர் விளக்கமளித்தார். எனவே அந்த தீர்ப்பின் அம்சங்கள் குறித்து பரிசீலித்து இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார்.
இதேபோல் மக்களவையிலும் இந்த விவகாரத்தை எழுப்பிய பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த பிரச்சினையில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனால் அவையில் சுமார் ஒரு மணி நேரம் காரசார விவாதமும் அமளியும் நீடித்தது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் இவ்வழக்கில் மத்திய அரசு மனுதாரராக இல்லை என்று தெரிவித்தார். कि 2012 में उत्तराखंड में कांग्रेस पार्टी की सरकार थी. हमारी सरकार अनुसूचित जाति अनुसूचित जनजाति एवं पिछड़े वर्ग के कल्याण के लिए समर्पित और प्रतिबद्ध है. इस विषय पर उच्च स्तरीय विचार के बाद भारत सरकार समुचित कदम उठाएगी. நாட்டில் சாதி அமைப்பு இருக்கும் வரை இடஒதுக்கீடும் தொடரும் என்று மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். அரசு பணிகளில் பதவி உயர்வின் போது இடஒதுக்கீடு வழங்குவது அடிப்படை உரிமையில்லை என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்திற்கு பதவி உயர்வு வழங்குமாறு மாநில அரசுகள் உத்தரவிட முடியாது என்றும் தெரிவித்தது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் தில்லியில் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானை தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த எம்பிக்கள் சந்தித்து பேசினர். அப்போது நாட்டில் சாதி அமைப்பு முறை இருக்கும் வரை இடஒதுக்கீடும் தொடரும் என்று ராம்விலாஸ் பாஸ்வான் திட்டவட்டமாக தெரிவித்தார். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரை பாதுகாக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட சட்டத்திருத்தம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் அளித்த தீர்ப்புக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் வரவேற்பு தெரிவித்தார். நாட்டில் நிலக்கரி சுரங்கங்களுக்கு நட்சத்திர மதிப்பீடு வழங்குவதற்கான வலைதளத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தொடங்கி வைத்தார். நாட்டில் பாதுகாப்பான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத சுரங்க நடைமுறைகளை பின்பற்ற மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி நிலக்கரி சுரங்கங்கள் சுய மதிப்பீடு செய்து கொள்ளவும் அதன் அடிப்படையில் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆய்வு செய்து நட்சத்திர குறியீடு வழங்கவும் வலைதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தொடங்கி வைத்தார். அதிக மதிப்பீட்டை பெறும் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்றும் மற்ற அனைத்து சுரங்கங்களுக்கும் நட்சத்திர மதிப்பீட்டுடன் கூடிய சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் தானிய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். ஐநா அமைப்பின் உலக தானிய தினத்தையொட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், கடந்த 2018-19 ஆண்டில் 2,20,00,000 டன் தானியங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் 2,63,00,000 டன் தானியம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு உரிய விலையை அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். மக்களின் தேவையை பூர்த்தி செய்து ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு தானியங்களை உற்பத்தி செய்ய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரும் 24 மற்றும் 25 தேதிகளில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பதவிக்காலம் இந்த ஆண்டு இறுதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிபர் டொனால்டு டிரம்ப்பும் அவரது மனைவி மெலேனியாவும் வரும் 24 மற்றும் 25 தேதிகளில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும், தில்லியைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள அகமதாபாத்துக்கும் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பிரதமர் மோடியுடன் அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் பேசியபோது இந்த பயணத்தின் மூலம் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் இந்தியர்கள் மற்றும் அமெரிக்கர்களுக்கு இடையேயான நட்பை மேம்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வான்வழி பாதுகாப்பு கட்டமைப்பை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும் வகையில் வான்வழி பாதுகாப்பு கட்டமைப்பை வழங்குமாறு அமெரிக்காவிடம் இந்தியா கோரிக்கை விடுத்தது. இதனை ஏற்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அமெரிக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த பாதுகாப்பு கட்டமைப்புக்காக 5 கண்காணிப்பு அமைப்புகள், 118 ஏவுகணைகள், 3 வழிகாட்டி அமைப்புகள், 4 கட்டுப்பாட்டு பகுதிகள், FIM வகையைச் சேர்ந்த 134 ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை அமெரிக்கா வழங்கும். இதன் மூலம் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பு வலுப்பெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு நல்லுறவு வலுப்பெறும் என்றும் அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில்
கொரோனா வைரஸை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ஆய்வு மேற்கொண்டார். சீனாவில் கொரோனா வைரஸ் பரவிய நிலையில் சீனாவில் இருந்து வந்த கேரளாவைச் சேர்ந்த 3 பேருக்கு கொரோனா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த நோய் பரவலை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆய்வில் மத்திய விமான போக்குவரத்து மற்றும் உள்துறை அமைச்சகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பல்வேறு அமைச்சகங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதனிடையே கேரளாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி திருச்சூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபருக்கு கொரோனா வைரஸ் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் கொரோனா வைரசுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1000 தாண்டியுள்ளது. சீனாவின் ஊகான் மாகாணத்தில் ஏற்பட்ட கொரோனா வைரஸ் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பரவியுள்ளது. இந்நிலையில் சீனாவில் நேற்று மட்டும் 103 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1011 அதிகரித்துள்ளது. புதிதாக 2097 பேரை வைரஸ் தாக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் தாக்கம் ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக மக்கள் மத்தியில் தோன்றிய சீன அதிபர் ஷி ஜின்பிங் பெய்ஜிங்கில் வைரஸை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் மருத்துவமனைகளையும் அவர் பார்வையிட்டார். மருத்துவ பணியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், இந்த வைரசுக்கு எதிரான போரில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று ஷி ஜின்பிங் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே கொரோனா வைரஸை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் இந்த கூட்டம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நடுநிலை தவறாத உங்கள் நேரத்தை வீணடிக்காத பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகளை காலை 8 12 மணி, பிற்பகல் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணிக்கு யூடியூப் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்வது விரைவு செய்திகள். இந்தியாவில் 5 சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே திருப்பதிக்கு வருகை தந்தார். அவர் திருமலை கோவிலில் இன்று காலை நடைபெற்ற சுப்பிரபாத தரிசன சேவையில் பங்கேற்றார். இலங்கை அமைச்சரவையின் சில அமைச்சர்களும் அவருடன் திருமலை கோவிலுக்கு வருகை தந்தனர். முன்னதாக திருப்பதிக்கு வந்த இலங்கை பிரதமரை ரேணிகுண்டா விமான நிலையத்தில் ஆந்திர பிரதேச அமைச்சர் பெட்டிரெட்டி ராமச்சந்திர ரெட்டி வரவேற்றார். முன்னதாக தில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற ராஜபக்சே பீகாரின் புத்தகயாவில் வழிபாடு நடத்தினார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு முன்பு வரும் 14 ஆஜராக வேண்டும் என்று திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில் பாலாஜிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2011 முதல் 15 வரையிலான காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி 2,80,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக அவர் உட்பட பலர் மீது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. திருவள்ளூர் மாவட்ட அளவில் திறன் மேம்பாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் பரிசுகளை வழங்கினார். இப்போட்டியில் முதலிடம் பெற்றவர்கள் சீனாவின் ஷாங்காய் நகரில் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெறும் சர்வதேச திறன் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இவர்களுக்கான மாவட்ட அளவிலான போட்டிகள் கடந்த மாதம் 23 முதல் 31 வரை நடைபெற்றது. கர்நாடக மாநிலத்தில் புதிதாக பதவியேற்ற 10 புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்களை முதலமைச்சர் பி எஸ் எடியூரப்பா அறிவித்துள்ளார். கர்நாடக அமைச்சரவை கடந்த வாரம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அப்போது 10 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றனர். இவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் பிஜேபியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1993 மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான முனாஃப் ஹலாரி குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு அதிரடிப்படையால் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மும்பை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது இவரிடம் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
முனாப் ஹலாரி மும்பை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களில் முக்கிய குற்றவாளியான டைகர் மேமனோடு தொடர்புடையவர் என்று கூறப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜப்பூர் மாவட்டத்தில் 7 நக்சல் தீவிரவாதிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சரணடைந்தனர். இவர்களில் 3 பேர் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. நக்சலைட்டுகள் பின்பற்றி வரும் கொள்கைகள் ஏற்கத்தக்கதல்ல என்று கூறி சரணடைந்துள்ள இவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. ஜம்முவுக்கு அருகே சென்ற மாதம் 31ஆம் தேதியன்று ஜெய்ஷி முகமது அமைப்பைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணை மேற்கொண்டுள்ளது. இம்மாநிலத்தின் சாம்பா சர்வதேச எல்லைக்கு அருகே 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டது குறித்து இந்த முகமை விசாரணை நடத்துவதற்கான அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். சிரியா அரசின் 115 நிலைகள் மீது துருக்கி அரசு தாக்குதல் நடத்தியுள்ளது. துருக்கி பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த தாக்குதலில் சிரியாவின் 115 நிலைகளில் 101 நிலைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டுள்ளன. இட்லிப்பில் உள்ள தனது இராணுவ நிலைகள் மீது சிரியா அரசு தாக்குதல் நடத்தியதால் இந்த பதிலடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துருக்கி அறிவித்துள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்பு இட்லிப்பில் உள்ள துருக்கி இராணுவ நிலைகள் மீது சிரிய அரசு தாக்குதல் நடத்தியதில் துருக்கியைச் சேர்ந்த குடிமக்கள் 8 பேர் கொல்லப்பட்டனர். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த அமைதி திட்டம் குறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கான தமது கோரிக்கையை பாலஸ்தீனம் கைவிட்டுள்ளது. இந்த கோரிக்கைக்கு போதிய அளவிலான சர்வதேச ஆதரவு கிடைக்காததால் பாலஸ்தீனம் இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது. இந்தோனேஷியாவும் டுனிஷியாவும் இணைந்து அறிமுகப்படுத்திய இந்த தீர்மானம் 15 நாடுகளின் வாக்குகளில் குறைந்தபட்சம் 9 வாக்குகளை கூட பெற தவறியதால் பாலஸ்தீனம் அமைதி திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு குறித்த கோரிக்கையை கைவிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் அமெரிக்காவின் மேற்காசிய திட்டம் பற்றிய கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது. நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி 20 ஓவர் தொடரை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடர் நடைபெற்று வருகிறது. முதல் 2 போட்டிகளில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்நிலையில் கடைசி மற்றும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி கேப்டன் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து இந்திய அணி பேட்டிங்கை தொடங்கியது. தொடக்க ஆட்டக்காரர் மயங்க் அகர்வால் 1 ரன்னிலும் பின்னர் வந்த கேப்டன் விராட் கோலி 9 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். எனினும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரர் பிருத்வி ஷா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 11 ஓவர்களில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 56 ரன்களை எடுத்திருந்தது. தடகள வீரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அமைச்சர் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பதக்கங்களை வென்றவர்களுக்கு சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதன்படி இந்திய குடிமக்களாக உள்ள விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகள், காமன்வெல்த் போட்டிகள், ஆசிய விளையாட்டு, உலகக்கோப்பை, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒலிம்பிக் ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்று பதக்கங்களை வென்றவர்களுக்கு 30 வயது நிறைவடைந்தவுடன் அல்லது விளையாட்டிலிருந்து முற்றிலும் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். இனி வருவது வானிலை.
தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் என்று வானிலை மைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பை பார்க்கலாம். சர்வதேச பனிச்சறுக்கு போட்டிகள் கனடா நாட்டில் நடைபெற்றன. அந்நாட்டில் உள்ள சுற்றுலா நகரமான ஹார்ஸ் ரெசார்ட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் உலகின் முன்னணி வீரர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். செங்குத்தான பனிப்பாறைகளில் வீரர்கள் தாவி சென்ற காட்சிகள் பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்தன. ஆண்களுக்கான பனிச்சறுக்கு போட்டி ஒன்றில் ஸ்வீடன் நாட்டு வீரர் கிறிஸ்டோபர் டர்டில் சாம்பியன் பட்டத்தை வென்றார். மகளிர் பிரிவில் பிரான்ஸ் வீராங்கனை மரியோன் ஹார்டி முதலிடத்தை பிடித்தார். குதிரை பந்தயம் போல நடைபெறும் இந்த போட்டி ஈக்வடாரில் நடத்தப்பட்டது. பாரம்பரியமாக நடத்தப்படும் இந்த போட்டியில் இலாமா என்ற விலங்கின் மீது சிறுவர் சிறுமியர் அமர்ந்து பங்கேற்றனர். 4 வயது முதல் 12 வயது வரையிலான குழந்தைகள் பங்கேற்ற இந்த போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. டயானா, ஜெய்மித்தோ ஆகியோர் இந்த ஆண்டுக்கான பரிசினை தட்டிச் சென்றனர். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. தாலுகா அலுவலகங்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே இணையதளம் மூலம் பட்டா மாறுதல் பெறலாம். புதிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளது தமிழக அரசு. தினத்தந்தி. மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவால் 5 மாதங்களில் 122 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்பு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வினோத் கோத்தாரி தகவல். தினமணி. முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டம் குறைவு. தேனி, மதுரை மாவட்டங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு. தினமலர். பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து சென்னை மக்களின் தேவைக்காக குடிநீர் திறந்துவிடப்படுகிறது. படத்துடன் செய்தி. தினகரன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்வையற்றவர்களுக்கு பிரெய்லி வாக்காளர் அடையாள அட்டை. தீக்கதி. துல்லியமாக படம் எடுக்கும் விதிமீறல் வாகனங்களை கண்டறிய நவீன கேமராக்கள் காவல் ஆணையர் தொடங்கி வைத்தார். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடக்கம். முற்பகலுக்குள் முன்னணி நிலவரம் தெரியவர வாய்ப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்றுடன் நிறைவு. பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு மாநிலங்களவையில் பதிலளிக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வரும் 24-25 தேதிகளில் இந்தியா வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்.
இந்தியாவுக்கு ஒருங்கிணைந்த வான்வெளி பாதுகாப்பு ஆயுத அமைப்பை வழங்க அமெரிக்கா ஒப்புதல். சிரியாவில் அரசுக்கு சொந்தமான இடங்களை குறிவைத்து துருக்கி பாதுகாப்பு படை தாக்குதல், துருக்கி வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி நடவடிக்கை. நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பேட்டிங்கை தொடங்கியது இந்திய அணி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.